Daily. Dave's the Daily. வணக்கம் அக்கா. இன்னைக்கு ஐயா ஸ்டாலினுக்கு ரொம்ப சோகமான நாள். ஏன் சொல்றேன்னா, அவருக்கு ரொம்ப பிடிச்ச அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஆதாரமெல்லாம் பக்காவா இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. அதே சமயம் இன்னைக்கு 1-2 அமைச்சர்களோட விடுதலையை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்கு. அண்ணன் செந்தில் பாலாஜி, அமைச்சர் பொன்முடி, அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன், அமைச்சர் தங்கம் தென்னரசு, இந்த 4 பேரும் எப்போ வேணும்னாலும் உள்ளே போக வாய்ப்பு இருக்கு. இது போக அமைச்சர் கீதாஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் அடுத்தடுத்து அமைச்சர்களோட வழக்குகள் வரிசையில் இருக்கு. இப்படியே ஒவ்வொருத்தராக போனால் அமைச்சரவையை மொத்தமாக கலைக்க வேண்டியது தான். கூடிய சீக்கிரம் அமைச்சரவையில் மறுபடியும் மாற்றங்கள் வரத்தான் போகுது. யார் யார் வெளியே யார் யார் உள்ளேன்னு தீர்ப்புகள் வந்தால் தான் தெரியும். சரி மக்களே, போய் நீங்கள் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை பார்ப்போம். மக்கா, அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன், அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த 2 அமைச்சர்களோட விடுதலையை ரத்து பண்ணியிருக்கு உயர்நீதிமன்றம். சொத்து குவிப்பு வழக்கில் 2 பேரையும் திரும்ப விசாரிக்க போகிறாங்க. 2 பேரும் ஒரே ஊர்க்காரவுக, அதுக்காக ஒரே மாதிரி கேஸில் ஒன்று போல உள்ளே போனால் என்ன அர்த்தம்? இதான் ஊர் பாசம் போல. அண்ணன் செந்தில் பாலாஜி வெளியே வரவே முடியாது போலப்பா. எல்லா ஆதாரமும் தெளிவாக இருக்கு. அண்ணன் காசை வாங்கி கல்லாவை நிரப்புனது உண்மைதான்னு அமலாக்கத்துறை தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அமைச்சர் பதவி போச்சு, அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாயிருச்சு. இனி என்ன இருக்கு? சைக்கிள் கொடுக்க போன இடத்துல சைலண்டா இருக்காம அலம்பல் பண்ணியிருக்காங்க உடன் பிறப்புகள். ராமநாதபுரத்துல அமைச்சர் ராஜகண்ணப்பனோட ஆதரவாளர்களும் மாவட்ட செயலாளரோட ஆட்களும் மோதி இருக்காங்கப்பா. எப்பா, திருநெல்வேலிக்காரவர்களுக்கு கொஞ்சம் குசும்பு ஜாஸ்தி தான்ப்பா. பாருங்க, காவல் கிணறு கிராமத்தில் ரோடு குண்டுங்குழியுமா இருந்திருக்கு. உடனே திராவிட மாடல் பள்ளம் இருக்கு, இதில் விழுந்து சாகரத்துக்கு பதிலாக வேறு பாதையில் போங்கன்னு போர்டு வச்சிருக்காங்க. குறுஞ்செய்தியை பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்திகளை பார்த்துடலாம். மக்கா, ஒரு விஷயம் தெரியுமா? அண்ணன் செந்தில் பாலாஜி, ஐயா பொன்முடி வரிசையில் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரனும் அமைச்சர் தங்கம் தென்னரசும் புதுசாக அட்மிட் ஆயிருக்காங்க. சொத்து குவிப்பு வழக்கில் விடுதலை வாங்கினாங்கல்ல, அது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த கேஸில் நீதிபதி சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு, அதுதான் முக்கியம். அதை கொஞ்சம் பாருங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அமைச்சர் தங்கம் தென்னரசும் சாத்தூர் ராமச்சந்திரனும் சொத்து குவிப்பு வழக்கில் விடுதலையானாங்க. இதில் ஏதோ இருக்கேன்னு சந்தேகப்பட்ட உயர்நீதிமன்றம் இந்த கேஸை விசாரித்து விடுதலையை ரத்து பண்ணிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து விசாரணை நடத்தணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, 2021 இந்த வழக்கில் விடுதலை வேணும்னு அமைச்சர்கள் மனு போட்டப்ப முடியவே முடியாதுன்னு நடமுடிச்ச லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி ஆட்சி மாறினது ஏன் அமைதியானாருன்னு கேட்குறாரு. அது மட்டுமில்ல, நீதிமன்றம் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரியான பெரிய மீன்கள் தப்பிச்சிடுறாங்கன்னு சொல்லியிருக்கார். தமிழ்நாட்டு அமைச்சரவையில் இருக்கிற 2 அமைச்சர்களோட விடுதலை ரத்தானதே திராவிட மாடல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய அவமானம். இதில் லஞ்ச ஒழிப்புத்துறையையும் நீதிமன்றம் குற்றம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது திமுக கவர்மெண்ட்டுக்கு விழுந்த பெரிய இடி இல்லையா? எத்தனை தடவை தான் கொட்டு வாங்குவாங்க? இப்போ இந்த வழக்கை திரும்ப விசாரிக்க போகிறாங்க. 2 அமைச்சர்களும் திரும்ப கோர்ட்டுக்கு போய் பதில் சொல்லணும். அமைச்சர்கள் மட்டுமில்ல, லஞ்ச ஒழிப்புத்துறையும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஏற்கனவே அண்ணன் செந்தில் பாலாஜி சிக்கினப்ப அவரை ரொம்ப நாளாக அமைச்சராகவே வச்சிருந்து கொட்டு வாங்கினாங்க. அமைச்சர் பொன்முடிய குற்றவாளின்னே சொல்லி தண்டனையெல்லாம் கூட அறிவிச்சாங்க. இப்போ இந்த 2 அமைச்சர்கள் சிக்கியிருக்காங்க. கூடவே லஞ்ச ஒழிப்புத்துறையோட லட்சணமும் அம்பலமாயிருக்கு. என்னமோ, வெளிப்படையான ஆட்சி நடத்த போறேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த ஐயா ஸ்டாலின் அடுத்தடுத்து அமைச்சர்கள் சிக்கிறத பத்தி ஏதாவது பேசுவாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஒலிம்பிக்ல நமக்கு ஒரு தங்கம் உறுதின்னு சந்தோஷமா இருக்கையில ஃபைனல் வரைக்கும் போன நம்ம நாட்டு வீராங்கனைய வெயிட் அதிகமா இருக்குன்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்கப்பா. உள்ளபடியே இது இந்திய மக்களை ரொம்பவே காயப்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் சதி இருக்குன்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. நாட்டுக்கு தங்கம் கிடைக்கிறத கெடுக்கிறதுல என்ன அரசியல் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலை.
வினேஷ் போகத் நம்ம நாட்டு மல்யுத்த வீராங்கனை, இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஒலிம்பிக் போட்டியில ரொம்ப நல்லா விளையாடி ஃபைனலுக்கு செலக்ட் ஆகியிருந்தாங்க. சும்மா இல்லப்பா, ஒரே நாள்ல மூணு போட்டிகள்ல ஜெயிச்சிருக்காங்க. அதுலயும் இது வரைக்கும் யாருமே ஜெயிக்காத, தோல்வினா என்னன்னே தெரியாத ஜப்பான் வீராங்கனை யூ சுசாகியே ஜெயிச்சிருக்காங்க. இதனால யூ சுசாகியவே ஜெயிச்சிட்டாங்க, கண்டிப்பா ஃபைனல்ல ஜெயிச்சு தங்கம் வாங்கிடுவாங்கன்னு இந்தியாவில் மட்டுமில்ல உலகம் முழுக்க ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. இது வரைக்கும் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில ஃபைனலுக்கு போன முதல் பெண் இவங்க தான் தெரியுமா? இப்படிப்பட்டவங்களை எடை அதிகமா இருக்குன்னு சொல்லி ஒலிம்பிக் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. மூணு போட்டி விளையாடும் போதே தெரியாதா? அது எப்படி கடைசி நேரத்தில் எடை கண்டுபிடிக்கிறீங்க? அதுவும் 100 கிராம் எடை அதிகமாக இருக்குன்னு சொல்லி வெளியே அனுப்புனா என்ன நியாயம்? இந்தியாவில் நாங்கள் தான் எல்லாம், உலகத்தையே கட்டி ஆண்டுகிட்டு இருக்கோம்னு கற்பனையில் வாழ்ந்துகிட்டு இருக்கே ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? என்னமோ இந்த வினேஷ் போகத் இருக்காங்கல்ல, இவங்க போன வருஷம் பாஜக எம்பி பிரிட்ஜ் பூஷன் மேலே பாலியல் குற்றச்சாட்டுகளை சொல்லி தொடர்ந்து போராடினாங்க. போலீஸ் இவங்களை ரோட்டில் அடிச்சு இழுத்துட்டு போன காட்சியெல்லாம் இன்னைக்கு இவங்க தகுதி நீக்கம் ஆன பிறகு நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகுது. இதுல ஏதோ சதி இருக்கு, பெரிய அரசியல் இருக்குன்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. நமக்கு அது என்னன்னு தெரியல. ஆனா சர்வாதிகார மனப்பான்மையோட ஆட்சி பண்ற குஜராத் மாடலை எதிர்த்து போராடினப்பவே அவங்க சாம்பியன் தான். அந்த அடக்குமுறையவே எதிர்த்தவங்களுக்கு இந்த தடையெல்லாம் ஒரு தடையா? தட்டி தூக்குவாங்க. என்ன மக்கா, நான் சொல்றது சரிதானே? ஐயா ஸ்டாலின் என்னமோ தமிழ்நாட்டில் பசி இல்லை பட்டினி இல்லைன்னு சொல்லுதார். இந்த கதை கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் களத்தில் நிலமை அப்படி இல்லையே. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுதோம்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த கொடுமையை கொஞ்சம் பாருங்கள். மக்கா, மாநில திட்டக்குழு கூட்டத்தில் பேசின ஐயா ஸ்டாலின் தமிழ்நாட்டில் வறுமை இல்லை பசிப்பினி இல்லை பட்டினி இல்லைன்னு பட்டியல் போட்டு பேசினார். ஆனால் பாருங்க ஐயா, எதெல்லாம் இல்லை இல்லைன்னு பட்டியல் போட்டு பேசினாரோ அதெல்லாமே இருக்கு. பசி இல்லை, பஞ்சம் இல்லை, வறுமை இல்லை, பசி இல்லை, பஞ்சம் இல்லை, வறுமை இல்லை, பசி இல்லை, பஞ்சம் இல்லை, வறுமை இல்லை, பட்டினி இல்லை பசி இல்லைன்னு சொல்லுற ஐயா திட்டக்குழு சொல்றத மட்டும் கேட்காம கொஞ்சம் நெல்லை மாவட்டம் ஊத்து கிராமத்துக்கும் வரணும். இங்க இருந்த தேயிலை தோட்ட கம்பெனி ஒப்பந்தம் முடிய போகுதுன்னு நடைய கட்டிட்டாங்க. நம்ம கவர்மெண்ட் தோட்டத்தை எடுத்து நடத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்ப வேலை இல்லாம வாழ வழி தெரியாம பாவம் அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பசியில கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்வாதாரம் இல்லாம ரேசன் அரிசியில கஞ்சி காய்ச்சி ஊர்ல உள்ளவங்களோட பசிய போக்கிக்கிட்டு இருக்காங்க. சென்னையில உடன்பிறப்புகள் கொடுக்கிற ரிப்போர்ட்ட பார்த்துட்டு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிற பொம்மை முதலமைச்சர் கொஞ்சம் களத்துக்கு வந்தும் பார்க்கணும். முதலமைச்சருக்கு எங்க மேல இறக்கம் இல்ல, இருக்க இறக்கம் இருந்ததுன்னா இதுக்கு மேல அவர் செஞ்சிருப்பாரு. அவருக்கு செவி கொடுக்காம இருக்காரு. ஆனா இவர் செய்வாருன்னு நினைச்சுதான் நாங்க ஓட்டுக்கெல்லாம் அவருக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவர் ஜெபிக்க வச்சா அந்த மனுஷன் வந்தா செய்வாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நாங்க செஞ்சோம். ஆனா அவர் எங்களை யார எடுத்து பார்க்கல. அவர் வர்றதுக்காக எல்லாரும் நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. அவர் ஜெபிச்சு வந்தா நல்லா செய்வாரு அப்படின்னு. ஆனா இப்ப அவர் எங்களுக்கு ஏறிட்டே பார்க்க மாட்டேக்காரு. ஏன்னா எங்க ஓட்டு ஒரு ஓட்டுனாலும் அவருக்கு விழுந்திருக்கும்ல. அவர் மனசாட்சி குத்து மனசாட்சி பிறகு அவர் எங்களுக்கு செய்யணும் கண்டிப்பா. கேட்டீங்களா, ஓட்டு போட்டவங்க மட்டுமில்ல ஓட்டு போடாதவங்களும் பெருமைப்படுற மாதிரி ஆட்சி பண்ண போறேன்னு சொன்னீங்களே, பாருங்க ஓட்டு போட்டவங்க எப்படி கதறுதாங்கன்னு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமையில ஜனங்க இருக்காங்க. இத ஒரு கவர்மெண்ட் கண்டுகிடலன்னா அது கவர்மெண்டா? இதுக்கு பேரு தான் விடியலா. அட, நான் கேட்கல சார், ஜனங்க கேக்குறாங்க. மக்கா, தமிழ்நாட்டில் மது குடிப்பவர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிட்டுன்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சொல்லியிருக்கு. அது தெரிஞ்ச கதை தான் சார். பசங்க ஸ்கூலில் சரக்கு கொண்டாந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அதுலேயே தெரியல மது எவ்வளவு தூரம் பாஞ்சிருக்குன்னு. என்னமோ மது பற்றி பேசி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்ச அக்கா கனிமொழி மாதிரியான போராளிகள் மக்களுக்கு பதில் சொல்லணும். மக்கா, அக்கா கிட்ட கேட்கணும்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இத்தோட நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.